எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், ராஜயோக தியானத்தில் நாம் செய்வது சரியா? ஒரு ஆத்மா இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ராஜயோகத்தில் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, அவங்க கர்ம கணக்கை அனுபவிக்கிறாங்க. நம்ம 63 ஜென்மமாக செய்த பாவ கணக்கை தான் உடலில் நோயை வந்து அனுபவிக்கிறோம். இவங்க நல்லா உடம்பு சரியாகிறதுக்காக நம்ம யோகா பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போமே. இவங்க கேட்குற கேள்வி என்னென்ன, அவங்க கர்ம கணக்கை முடிக்கிறாங்க, உடலில் நோய் வந்து, நீங்கள் எதுக்கு இடையில போய் யோகான்ற பேரில் யோகா பண்ணி அவங்கள காப்பாற்றுறேன்ற பேரில் இப்படி பண்ணுறீங்களா? அப்போ எப்படி அவங்க பாவத்தை அழிப்பாங்க? நீங்கள் யோகா பண்ணுறதுனால அவங்க பாவம் அழிஞ்சிருமா? ஆக்சுவலாக வந்து அவங்க உடலில் நோயை வந்து அவங்க அனுபவித்து சரி பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்த லெவல் போவாங்களே. நம்ம யார் நடுவில் போய் அதை நிறுத்துறதுக்கு? நம்ம போய் பண்ணுறதே அது பாவம் மாதிரி ஆகாதா? யோகா பண்ணுறதே பாவம் மாதிரி ஆகாதா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேள்விக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறோம். இதே மாதிரி ஒரு கேள்வி என் ஃப்ரெண்டும் கேட்டிருந்தார். அவருக்கு அவர் தங்கச்சி மாமனார், அவருக்கு வந்து ஒரு 97 வயசு இருக்கும். அவர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டு கொரோனா வந்தப்போ. அப்போ நான் சொன்னேன், அவர் பேர் வயசெல்லாம் சொல்லு, நான் வந்து அவருக்கு யோகா பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னால், 97 வயசு போக வேண்டிய வயசு போட்டுமே, நீ யோகா பண்ணி என்ன பண்ணுவ? இனி ஒரு 2 மாதம் வாழ வைப்பியா? அந்த 2 மாதம் அவர் கஷ்டப்பட்டு தானே வாழணும். இது அவருக்கு நீ கொடுக்குற தண்டனை தானே, அதை ஹெல்ப் பண்ணுற மாதிரி எப்படி இருக்க முடியும் இப்படின்ற கேள்வி என் ஃப்ரெண்டும் கேட்டான். இதுக்கு தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். ஓகே, இந்த சப்ஜெக்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இந்த சப்ஜெக்ட்க்கு வந்தால் கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகேவா, விட்டு குத்து அந்த மாதிரி நடக்குது. அதில் ஒரு கொலை ஆகிடுது, அதோட அடுத்தவர் இறந்துட்டார். இவருக்கும் சம காயம், ஓகேவா, நிறைய ரத்த காயம்னு வச்சுக்கோங்க. இவர் டாக்டர்கிட்ட வர்றார், நடந்ததெல்லாம் சொல்கிறார். எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு சண்டை வந்தது, அது அடி தட்டியில் முடிஞ்சுது, அதில் அவர் இறந்தே போயிட்டார். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, எனக்கு ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ டாக்டர், நீங்கள் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அதனால் நான் உங்களை காப்பாற்ற மாட்டேன், நீங்களும் சாவுங்க, சாவுனா என்னன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும், அதனால் நான் உங்களை தொடமாட்டேன் அப்படின்னு டாக்டர் சொன்னால் கரெக்டாக அப்படின்னு யோசிச்சு பாருங்க. டாக்டரோட வேலை என்ன? ஒரு பேஷண்ட் வரும்போது அவரை காப்பாற்றுறது டாக்டரோட வேலை. டாக்டர் வந்து கடவுள் கிடையாது, தீர்ப்பு சொல்கிறதுக்கு. கரெக்டாக, நீ பண்ணது பாவம், நீ பண்ணது புண்ணியம்னு சொல்கிறதுக்கு டாக்டர் வந்து கடவுள் கிடையாது. டாக்டரோட கடமை அவரை காப்பாற்றுறது தான். ஓகே, காப்பாற்றுறதுக்கப்புறம் அவரோட ரியலைசேஷன், நம்ம ஃப்ரெண்டை கொண்டிருக்கக்கூடாது, கொலை பண்ணியிருக்கக்கூடாது, அதுக்கு பிராயச்சித்தம் என்ன தேட வேண்டியதெல்லாம் அவரோட கடமை. யார் அந்த கொன்னாரே, அவரோட கடமை. இப்போ அடுத்த ஒரு சிச்சுவேஷன், இதே மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, அதில் அடுத்தவர் இறந்துட்டார். ஆனால் இவருக்கு வந்து எந்த காயமும் கிடையாது, இவர் துப்பாக்கி எதுவும் சுட்டுட்டாருன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிள் படி. இப்போ வந்து இவருக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, அதனால் இவர் டாக்டர்கிட்ட போக மாட்டார், இப்போ வக்கீல்கிட்ட போவார். வக்கீல்கிட்ட போயிட்டு என்ன சொல்வார், நான் வந்து இந்த மாதிரி திடீர்னு இதில் கோவத்தில் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டேன், அவர் காலி, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு வராருன்னு வச்சுக்காங்க. இந்த வக்கீல் வந்து என்ன சொல்கிறாரு, நீ கொலை பண்ணிட்டப்பா, அதனால் நான் உன்னை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன், இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வக்கீல் சப்போர்ட் பண்ணுறது கரெக்டு கிடையாது, இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். ஓகேவா, இல்லைனாலும் வேற ஏதாவது வக்கீல் வந்து வாதிடுவான். இப்போது வந்திருக்கிறவர் வந்து, நான் பண்ணது தப்பு தான், கொலை பண்ணது தப்பு தான், நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. உடனே கோர்ட்டில் போனால் நான் நாளைக்கே தீர்ப்பு கொடுத்து உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு கொடுக்க போகிறது இல்லை, அது ஒரு ட்ரையல்னு போகும்ல, ஒரு 6 மாதம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் டைம் ஆகும்ல அந்த இதெல்லாம் நடந்து வர்றதுக்கு. அப்போ தூக்கு தண்டனமே ஜட்ஜு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 வருஷம் 2 வருஷம் நம்ம வாங்கி கொடுக்கறதுனால ஏன்னா சொல்கிறது, இந்த வக்கீல் அந்த டைமில் ஒரு பிராயச்சத்தை தேடலாம், தான் பண்ண தப்புக்கு பரிகாரமாக என்னென்ன யோகா பண்ணிக்கலாம், நிறைய தான தர்மம் பண்ணலாம் இல்லையா. அப்போது இந்த டாக்டர் பண்ணது, இந்த வக்கீல் பண்ணது, அதாவது டாக்டர் வந்து அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணது, இந்த வக்கீல் வந்து இவருக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுக்குறது. ஓகேவா, இது எப்படி அவங்க பண்ணது கரெக்டோ அதே தான் நம்மளும் பண்ணுறோம். ராஜயோகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆத்மாவுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வாங்கி கொடுக்கும். இது இனி ஒரு நல்லபடியாக புரிஞ்சுக்கிறது, இப்போ நான் வயசானவரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், 4 வயசு குழந்தை இல்லை 2 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், ஐசியூவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் யோகா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அங்க இப்படி சொல்லுவோமா, அந்த குழந்தையோட கர்ம கணக்கு போன பிறவியில் பாவம் பண்ணிச்சு அதனால கஷ்டப்படுது, அதனால தான் சின்ன வயசுலேயே 2 வயசுல ஐசியில் வந்து படுத்துருக்குது, செத்தா சாப்பிட்டுன்னு விட்டுருவோமா நம்ம? எல்லாம் முயற்சி எடுக்கிறோம், ஏன் ஐசி கொண்டு போகிறோம்? டாக்டர் காப்பாற்றிடுவாங்கிற நம்பிக்கையில் தான், நம்ம ஏன் யோகா பண்ணுறோம்? பரமாத்மா காப்பாற்றுவோம்ற நம்பிக்கையில் தான், கரெக்டா? அப்போ என்னென்னா, அந்த குழந்தை எழுந்து வந்து பெரிய குழந்தையாகி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நல்லது எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி நல்ல காரியங்களை பண்ணி இந்த பிரிவில் சரிப்பட்டான் நல்லது. நம்ம யோகா பண்ணுறதுடைய கான்செப்டே புரிஞ்சுக்கோங்க. என்னத்துக்காக யோகா பண்ணுறோன்னா, பாருங்களேன், மனித உடல் எடுத்து இந்த டைமில் எனக்கு 50 வயசு ஆகுது, ஓகேயா, எனக்கு ஒரு புரிதல் இருக்குது, நான் பூமியில் இருக்கிறேன், வாழ்ந்துட்டுருக்கேன், இது நல்லது இது கெட்டது இது புரிதல் இருக்குது, இறைவனை நினைவு செய்தால் மண்மனா பவ தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு தந்தைய கிருஷ்ணனை நினைவு செய்யும் ஆத்மாவில் பாவம், இதெல்லாம் புரிகிற வயசு, ஓகே, அப்போ யோகா பண்ணி பாஸ் ஆகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இப்போது இந்த கொலை பண்ணவர் சொன்ன இல்லையா, அவர் சாவுட்டுன்னு இந்த டாக்டர் விட்டுட்டாருன்னு வச்சுப்போமே, அவரும் செத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பாவத்தோடு தான் போகிறார், ஏன்னா அவர் கொண்டு இருக்காருல்ல, அந்த பாவத்தோட இனி ஒரு பிரிவு எடுப்பார், அங்கே போய் ஏன் கஷ்டப்படுறோன்னு கூட தெரியாது. அதுக்கு இந்த பிரிவிலே தான் பண்ண தப்பு உணர்ந்து அதுக்கு பிராயச்சத்தை தேடிட்டே இருக்கும்போது நிறைய ஃபாஸ்ட்டாக முயற்சி பண்ணுவார், அந்த தப்புலேருந்து அந்த பாவம் பண்ணதுக்கு ஒரு பிராயச்சமாக தேட முடியும், ஓகேவா? ஸோ நம்ம வந்து நீதிபதி ஆகிடக்கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும், நீ பண்ணது தப்பு, நீ பண்ண தப்பு, இது இப்படி தான், அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. நம்மளுடைய வேலை எல்லாருக்குமே நன்மை சொல்கிறது தான். இவருக்கு நன்மை என்ன? இறைவனுக்கிட்ட வழிகாட்டுறது. இறைவன் சொல்கிற எண்ணத்தால் கூட நம்ம ஒருத்தருக்கு துக்கம் கொடுக்கக்கூடாது, அதான் ராஜயோகம். கரெக்டாக எண்ணம் சொல் செயல் மூலங்க இப்போ பண்ணது கொலையை பண்ணிட்டு வந்திருக்கிறார். அப்போ இவர் ராஜயோகம் கற்றுக்கிட்டாருன்னா என்ன பண்ணுவார்? அதுக்கு பிராயச்சத்தை தேடுவார், இறைவன் நினைவில் இருப்பார், நிறைய பேருக்கு தான தர்மம் பண்ணுவார், நிறைய காரியங்கள் பண்ணுவார், இந்த பிரிவியில் புரிதலோடு வாழ்க்கை வாழ்வார், ஓகேவா? ராஜயோகத்தில் கூட நம்ம வந்து ஜெயிலெல்லாம் போய் கூட கிளாஸ் எடுக்கிறோம். அப்படி ஒரு 10-15 கொலை எனக்கு தெரிஞ்சது கரெக்டாக இருந்தால், நிறைய கொலை பண்ணவர் இந்த ராஜயோகம் கற்றுக்கிட்டு இப்போ ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கார், அப்படி ஒரு சம்பவம் நானும் கேள்விப்பட்டேன், சரியா? அப்போ நம்ம யோகா பண்ணுறது கரெக்டாக தப்பானா? கரெக்டு. இந்த ராமா டிசைனே புரிஞ்சுக்கணும், அப்போ தான் இது கரெக்டுன்னு உங்களுக்கு புரியும். ராமா டிசைன் என்னென்ன, நம்ம 800 கோடி பேர் இருக்கோம் பூமியில், 2022 வீடியோ போடும் போது, ஓகேவா? ஆத்மாக்களின் தந்தை எல்லா 800 கோடிக்கு பேருக்கும் அவர் தான் தந்தை. அவர் வந்து ஒரு குழந்தைக்கு தானாகவே வந்து உதவி பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 800 கோடி பேருக்கும் பண்ணியாகணும். இப்போ 800 கோடி பேருக்கும் பண்ணால் 800 கோடி பேருமே சத்தியத்துக்கு வந்துடுவாங்க, அதாவது சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி இந்த ட்ராமா டிசைன் செய்யப்படல. யாருக்கு என்ன தேவையோ அவங்க வரணும், நம்பிக்கையோடு கேட்கும்போது 1000 ஸ்டெப் வச்சு அவர் வருவார், ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, 800 கோடி பேருக்காகவும் சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கேட்கறதுனால இறைவன் கொடுத்தாகணும், ஓகேவா? ஸோ நம்ம 800 கோடி பேருக்கும் கேட்கறதுனால தான், இந்த பெரிய மனசுக்கு தான், இந்த பெரிய உதவிக்காக தான் பரமாத்மா நமக்கு சத்தியகுந்திரேதாயங்கன்ற சொர்க்கத்தை தரார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எல்லா கண்டிஷன்லையுமே ஒரு ஜட்ஜ் மாதிரி ஆகி, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அவன் போய் சேரட்டும், இவர் இப்படி இருக்கார், இவர் இப்படி போய்விட்டோம், இவருக்கு இது தண்டனை கொடுக்கட்டும், அது சொல்கிறது நம்ம யார்? நம்ம ஜட்ஜாக இருக்கவே கூடாது. நம்ம எல்லாருக்கும் நல்லதை மட்டும்தான் யோசிக்கணும், நல்லது மட்டும்தான் பண்ணணும். இதுக்காக தான் நம்ம வந்து அவங்களுக்கு யோக சக்தியை வாங்கி கொடுக்குறோம், வேறு எந்த காரணத்துக்கும் கிடையாது, ஓகேவா? இந்த பிரிவியிலே நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சு நல்ல வழிக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் நம்ம இந்த யோகாவில் பண்ணுறோம். ஸோ நினைவு பண்ணுற நேரத்தில் நம்ம வந்து அவங்க பாவத்தை வந்து இனியும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுக்குறோம், லைஃபை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து திரும்பி துக்கத்தில் கொண்டு போய் போடுறோன்றது கிடையாது, ஓகேவா? ஸோ இந்த புரிதல் இல்லாமல் நம்ம ராஜயோகம் பண்ண முடியாது. அதனால் இந்த கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம், ஓகே? இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன். கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.